சந்தோஷ் வணக்கம். இன்னைக்கு இன்னும் சிறிது நேரத்தில் வந்து அங்கே வந்து ஜோதி தரிசனம் வந்து நமக்கெல்லாம் கிடைக்க போகுது. என்னென்ன மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணியிருக்காங்க, கூட்டம் எப்படி இருக்கு, அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நீங்கள் எங்களுக்காக பதிவு செய்யலாம். நிச்சயமாக ரவி, பார்த்தீங்கன்னா இந்த 10 நாட்களாக நம்ம இந்த சபரிமலை சன்னிதானம் பகுதியில் இருக்கிறோம். இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான நாள். அதாவது இங்கே கூடி இருக்கக்கூடிய 150,000 பக்தர்களுடைய கண்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சன்னிதானம் பகுதியில் இருக்கக்கூடிய எதிர்ப்புறம் இருக்கக்கூடிய அந்த பொன்னம்பலமேட்டை நோக்கி தான் இருக்குது. அந்த இடத்துல வந்து 6:40 to 6:45 மணி வரைக்கும் தெரியக்கூடிய இந்த மகர ஜோதி, அதாவது ஐயப்பன் ஜோதி சுரூபமாக காட்சியளிப்பாருங்கிற ஒரு ஐதீகத்தின்படி பக்தர்கள் வந்து அந்த பொன்னம்பலை மலையை நோக்கி தான் அவருடைய பார்வையானது இருக்கிறது. இந்த இதற்கான சிறப்பு ஏற்பாடுகள் பார்த்தீங்கன்னா என்னென்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 இடங்கள் இந்த சன்னிதானம் அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு 10 இடங்களை தேர்வு செய்து தேவசம் போர்டு அதிகாரிகள் வந்து பக்தர்களுக்கு வந்து இந்த ஜோதியை தரிசிப்பதற்காக இடங்கள் வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடங்களில் இருந்து தான் பக்தர்கள் வந்து தற்பொழுது இந்த ஜோதியை தரிசிக்க இருக்கிறாங்க. இன்னும் ஒரு சற்று நேரத்தில் வந்து இந்த ஜோதி தரிசனமானது நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்பாக ஒரு முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பந்தளம் அரண்மனையிலிருந்து இந்த ஐயப்பனுக்கு சாத்துவதற்காக அணிவிப்பதற்காக தங்க ஆபரண பெட்டிகள் வந்து கடந்த 13ஆம் தேதி வந்து எடுத்து வரப்பட துவங்கி இருக்கிறது. அந்த ஆபரணங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாலை 5 மணிக்கு வந்து நம்முடைய சன்னிதானம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மரக்கூட்டம் என்ற இடத்துக்கு வரும். அந்த இடத்துல அந்த ஆபரண பெட்டிகள் வந்து தேவசம் போர்டு அதிகாரிகள் இடத்துல வந்து அவங்க ஒப்படைப்பாங்க. அதை அந்த இடத்துலேருந்து அதை பெற்றுக்கொண்டு வந்து 18ஆம் படி வழியாக ஐயப்பனுக்கு அணிவிக்கக்கூடிய அந்த ஆபரணங்களை மட்டும் எடுத்து சென்று ஐயப்பனுக்கு வந்து ஆபரணங்கள் அணிவிக்கப்படும். அதன் பிறகு ஒரு மகா தீபாராதனையானது நடைபெற இருக்கிறது. நம்மோடு இந்த சபரிமலையில் இந்த மகர விளக்கு மற்றும் இந்த மலையினுடைய சிறப்பு, அதே போல ஐயப்பனுடைய சன்னதியினுடைய சிறப்புகளை குறித்து பேசுவதற்காக நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக சொற்பொழிவாளர் இருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்போம். சாமி, இந்த சபரிமலையினுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா என்ன சொல்லலாம்? அதாவது பன்னெடும் காலமாக பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக சபரிமலை சித்தர்களும் ஞான புருஷர்களும் வாழக்கூடிய ஒரு ஞான மலை, சாதாரணமான மலை கிடையாது. சங்க காலகட்டத்தில் ஐரை மலை என்றும் ஐயனார் மலை என்றும் இந்த மலையை பற்றிய குறிப்புகள் இருக்கிறது. 10 அப்படின்னு சொல்லி ஒரு சங்க இலக்கியம் இருக்கிறது. அதில் பல்யானை செல்களு குட்டுவன் என்று சொல்லப்படுகிற மன்னன் இந்த சபரிமலைக்கு வந்திருக்கிறான். இந்த சபரிமலையில் இருக்கக்கூடிய தர்மசாஸ்தாவை அவன் வணங்கி இருக்கிறான் என்கிற குறிப்புகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய இந்த மகர சங்கரம காலம் என்று சொல்லப்படுகிற இந்த காலம் புண்ணிய காலம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே லட்சக்கணக்கான ஐயப்பமார்களோடு சேர்த்து ரிஷிகளும் தேவர்களும் இங்கே ஐயனுடைய அருளுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஐயன் என்றைக்கும் தவக்கோலத்திலே அங்கே இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயன் இன்றைக்கு ராஜகோலத்திலே கண்களை திறந்து பக்தர்கள் எல்லோரும் அருள் பாலிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரம். அதுவும் சபரிமலைக்கு நேர் எழுத்தாப்பில் இருக்கக்கூடிய பொன்னம்பலமேட்டிலே அவன் ஜோதி வடிவத்திலே அருள் பாலிக்க இருக்கிறான். அதை பார்ப்பதற்காக லட்சக்கணக்கான மக்கள் இங்கே கூடியிருக்கின்றார்கள். சாமி, இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா மற்ற கோயில்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசம் இந்த சபரிமலையில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பக்தர்கள் தான் வந்து மற்ற கோயில்களில் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் சபரிமலையை பொறுத்த வரைக்கும் குருநாதர்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க. அந்த குருக்களுடைய வழிகாட்டுதலின் படி தான் பக்தர்கள் வந்து சபரிமலைக்கு வந்துட்டு போகிறாங்க. அதற்கான காரணம் என்ன? ஏன்னா எந்த கோயிலையுமே பார்க்க முடியாத அளவுக்கு இங்கே குருக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கிறது. வரக்கூடிய பக்தர்கள் வந்து குருவனுடைய வழிகாட்டுதலின் படி தான் வர்றாங்க. இதற்கான காரணம் என்ன? இந்த கோயிலுக்கு நுழைஞ்ச உடனே 18ஆம் படி கடந்த உடனே நீங்க பார்க்கலாம், தத்துவமசி அப்படின்னு சொல்லி ஐயப்பனுடைய திருவாக்கு. நீயே அந்த பேருண்மை. நாம் அந்த பேருண்மையை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் குருவினுடைய உதவி இல்லாமல் முடியாது. நீங்க பார்த்திருப்பீங்க, குருவாய் வருவாய் இறைவாய் என்று இறைவனையே குருவாக கொள்ளக்கூடிய ஒரு பண்பாடு தமிழ் பண்பாடு, தமிழர்களுடைய பண்பாடு. தட்சிணாமூர்த்தி என்று சொல்லப்படுகிற தென் திசை கடவுள் தன்னுடைய ரிஷிகளுக்கெல்லாம் அவர் என்ன செய்கிறார்னா, குருவாக இருந்து வேதத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார். அதே மாதிரியாக இந்த தலத்திற்கு நாம் வர வேண்டும் என்று சொன்னால் குருவினுடைய திருவருள் இல்லாமல் திருவினுடைய திருவருளை பெற முடியாது. நீங்க பார்த்துருப்பீங்க, எல்லா சாமிமார்களும் இங்கே வரும்போது இருமுடி கட்டுவது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய குருசாமி. அந்த குருசாமியாக சுவாமி ஐயப்பனே அந்த இடத்திலே போய் அவர்களுக்கான அகக்கண்களை திறக்குகிறான். அதாவது நீயே அந்த பேருண்மை என்பதுதான் தத்துவமசி. நாம் அந்த பேருண்மையை மறந்துவிட்டு இருக்கும்போது நம்முடைய அகக்கண்களை எல்லாம் திறந்து நீதான் அந்த பேருண்மை என்று உணர்த்தக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, குரு. மாதா, பிதா, குரு, தெய்வம். இந்த இடத்திலே நீங்கள் குருவாகவும் தெய்வமாகவும்
பகவான் ஐயப்பன் அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறான். இந்த திருக்கோயிலில் பார்த்தீங்கன்னா சின்முத்திரையோடு தன்னை நாடி வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள்வாளிக்கிறான். இந்த 18 படிகளில் நீங்கள் ஒவ்வொரு படியாக ஏற ஏற 18 படியிலிருந்து தூக்கி விடுவாங்க. அது 18 படியிலிருந்து தூக்கி விடுவதல்ல, இந்த உலகத்தினுடைய இம்மை என்கிற இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையிலிருந்து மறுமை என்கிற ஒரு அற்புதமான பிறவி பெருங்கடலிலிருந்து அவன் தூக்கி விடுகிறான் என்பதை இது காட்டுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.